of Leviticus. என்னோடு கூட உங்கள் வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியர் ஆகமத்தின் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். மோசேயோடு பேசும்பொழுது இந்த வார்த்தை அவர் கூறுகிறார். God selected Moses as his faithful servant. கர்த்தர் மோசேயை தன்னுடைய உண்மை உள்ள ஒருவனாய் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுக்கிறார். And God many commandments and statutes through his servant called Moses. கர்த்தர் சில கட்டளைகளையும் உடன்படிக்கைகளையும் அவனுக்கு கொடுக்கிறார். Here God commanded one thing to the people through his servant called Moses. கர்த்தர் இந்த இடத்துல சில கட்டளைகளை மோசேயின் மூலமாய் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். Speak into all the congregation of the children of Israel and say unto them, you shall be holy for I am the Lord your God, I am holy. அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். Hallelujah. Hallelujah. This is very, very important word that needed to the modern churches. இந்த காலங்களில் இருக்க சபைகள்ல தேவைப்படுகிற ஒரு முக்கியமான காரியமாய் கருதப்படுகிறது. In many, many churches, they are preaching about the prosperity doctrine or the blessing doctrine. இந்த காலங்களை பார்க்கும் பொழுது பல சபைகளில் ஆசீர்வாதத்தை குறித்த பிரசங்கங்கள் மட்டுமே செய்யப்படுகிறது. And many churches they are preaching about the miracle. சில சபைகள் அற்புதங்களை குறித்து பேசுகிறார்கள். And some churches they are focusing about the prophecy. சில சபைகளை பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசுகிறார்கள். They never concentrate the true doctrines. ஆனால் இப்பொழுது உள்ள சபைகளை பார்க்கும் பொழுது உண்மையான காரியங்களை அவர்கள் பேசுவதில்லை. They never speak about the holiness. அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுவதில்லை. Because the 99 presence of the people, they wanted to have the prophetical sermon. இந்த காலங்களில் வாழ்கிற 99% ஜனங்களுக்கு அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன ஆராதனை மட்டுமே தேவைப்படுகிறது. And the 99% of the people are coming to the church to have the miracle in their life, not the miracle in their spiritual life. 99% ஜனங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தேவை, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். But here God is giving the very beautiful sermon to the people through Moses. I am holy, so you be holy. கர்த்தர் இந்த இடத்துல மோசேயின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன எழுதி இருக்கிறது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். This is very essential thing for the modern churches. இந்த காலத்துல இருக்கிற சபைகளுக்கு இது முக்கியமான ஒரு காரியமாய் கருதப்படுகிறது. Without holiness we can enter into the kingdom of God. பரிசுத்தம் இல்லாமல் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தரிசிக்க முடியாது. அற்புதம் இல்லாமல் பரலோகத்திற்கு போகலாம். அற்புதம் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்தை கடந்து செல்ல முடியும். தீர்க்க தரிசனம் இல்லாமல் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கடந்து செல்ல முடியும். பட் வித்தவுட் த ஹோலினஸ் வி கேனாட் கோ இன்டு த கிங்டம். ஆனால் பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்போமே, ஆனால் அந்த பரிசுத்த ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்ல முடியாது. So that again and again I am telling you, dear children of God, holiness are very essential for the church of God. மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்தம் கர்த்தருடைய சபைக்கு மிகவும் முக்கியமாய் கருதப்படுகிறது. Okay, let us come to this word. நாம் மறுபடியும் இந்த வசனத்திற்கு நேராய் கடந்து வருவோம். It has three important points. இதிலே மூன்று முக்கியமான குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Do you know what is the important point? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Number 1. முதலாவது, this holiness
is the command of God. The parishuddhamanadu devanude kattalaiyai kaanapadugirathu. This is the command of God to his congregation. Idu kattude sabayil irukkira janangalukku oru kattalaiyai irukkirathu. As the captain is the giving the command to the show, to the ordinary people. ஒரு தலைவனானவன் ஒரு சாதாரண ஜனங்களுக்கு ஒரு கட்டளை இடுவது போல the soldiers should hear the command of the chief or the captain. போர் சேவகன் தன்னுடைய தலைவனுக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். We are all are the soldiers of our Lord Jesus Christ. நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் போர் சேவர்களாய் காணப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. Say hallelujah. எல்லாரும் சொல்லுங்க hallelujah. We all are the soldiers of our Lord Jesus Christ. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போர் சேவர்களாய் காணப்படுகிறோம். Oh, we are standing in the midst of the great battle. நாம் ஒரு பெரிய ஒரு போரின் நடுவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். Oh, our chief, that is Jesus Christ, is in the front side. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். Oh, we are facing lot of problem in your life. நாம் பலவிதமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Midst of all the problems and worries and temptations, don't worry, God will give you the victory. எல்லா பிரச்சனைகள் நடுவில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். So that I told you, this is the commandment of God. இதன் கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. What is number 2? இரண்டாவதாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? This holiness is the attribute of our Lord Jesus Christ. பரிசுத்தமானது தேவனுடைய குணாதிசயமாய் காணப்படுகிறது. Many people have some peculiar characters. இங்க இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் காணப்படும். If you look a particular person and you move with him very personally, you can find many special characters. நாம் அவரோடு கூட தனியாய் பழகும் பொழுது அவருடைய தனிப்பட்ட குணாதிசயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். Just you see, one father and mother, they have 4 children. The 4 children are different between one and another with the characters. ஒரு காரியத்தை புரிந்துகொள்ளுங்கள், ஒரு தகப்பன் தாய்க்கு 4 குழந்தைகள் இருப்பார்களானால் அந்த 4 குழந்தைகளும் வேறு வேறு குணாதிசயங்களை கொண்டவர்களாய் இருப்பார்கள். Even though all are from the same father and mother, the characters are different. அவர்கள் ஒரே தாய் தகப்பனுடைய வயிற்றில் பிறந்தாலும் கூட அவர்கள் வேறு குணாதிசயத்தை கொண்டவர்களாய் இருப்பார்கள். But here Bible says this holiness is the particular attribute of our Lord Jesus Christ. இந்த இடத்துல தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது தேவனுடைய குணாதிசயமாய் இருக்கிறது. So more than 650 times in the Bible God said, I am holy. வேத புத்தகத்தில் 630 முறை நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் எழுதப்பட்டிருக்கிறது. 650 times, more than 650 times Bible says God said, I am holy. 650 தடவைக்கு மேற்பட்ட இடங்களிலே நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் எழுதப்பட்டிருக்கிறது. And God said, I am holy, so you be holy. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். So Bible says the second thing about this word is, this is an attribute of God. இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார், இது என்னுடைய குணாதிசயம் என்று சொல்கிறார். And what is the third thing? மூன்றாவதாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? This is the important need of the believers. இதுதான் விசுவாசிகளின் முக்கியமான தேவையாய் கருதப்படுகிறது. These are the very essential need of the believers. இதுதான் நம்முடைய விசுவாசிகளுக்கு முக்கியமான ஒரு தேவையாய் கருதப்படுகிறது. In the initial days, the believers had no richness. ஆதியிலே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. They have no good facilities. நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காரியங்கள் அவர்களுக்கு காணப்படவில்லை. But nowadays all the believers have all things. ஆனா இந்த காலங்களிலே பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்று எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. But one thing they are lack, that is the holiness. ஆனால் ஒரே ஒரு காரியத்திலே குறைவுபட்டிருக்கிறார்கள், அது அவருடைய பரிசுத்தமாய் காணப்படுகிறது. I heard about the satanic churches they have started even in our place called நாகர்கோயில். நான் அறிந்திருக்கிறேன், நாகர்கோயிலும் கூட பிசாசினுடைய ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. So they are anti-Christians. அவர்கள் அந்தி கிறிஸ்துகளாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறார்கள். But we are speaking about holiness, but they are doing the unholiness. நாம் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறோம், ஆனால் அவர்கள் பரிசுத்தம் இல்லாமை பற்றி பேசுகிறார்கள். So they are entirely against the Christian characters. அவர்கள் முழுவதுமாய் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். So dear children of God, God commanded to his people, be holy.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். Second thing, this is an attribute of God, so we have to follow that attribute of our Lord Jesus Christ. இரண்டாவதாக அவருடைய குணாதிசயமாய் இருக்கிறது, நாம் அந்த குணாதிசயத்தை நாம் பின்பற்ற வேண்டும். And third thing, these are the very important need of the believers so that we can inherit the kingdom of the Lord Jesus Christ. மூன்றாவதாக இது விசுவாசிகளின் முக்கியமான தேவையாய் இருக்கிறது, அப்பொழுது மாத்திரமே நாம் அந்த பரிசுத்த ஸ்தலங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்ல முடியும். Within a limited time I wanted to go to a deeper about this about the word called holiness. இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு ஆழ்ந்த காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். Hallelujah. 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 But if you want to know very clearly about this word holiness, you should refer with the original text. நீங்கள் இந்த பரிசுத்தத்திற்கான முக்கியமான அந்த சரியான ஒரு உதாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அந்த பழைய மொழிகளை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். In Hebrew language, the holiness is come to this word kadesh, kadesh. எபிரேய மொழியில் இந்த பரிசுத்தத்திற்கு கடஷ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Q A D A S H. ஆங்கிலத்திலே Q A D A S H என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Love you say this word. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். கடஷ். கடஷ். The கடஷ் means holiness in English. கடஷ் என்பதற்கு ஆங்கிலத்திலே பரிசுத்தம் என்று அர்த்தம். But there are three English verses, synonyms are given to this single word kadesh. ஆங்கிலத்தில் பரிசுத்தத்திற்கு நான்கு மொழிபெயர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Number 1, முதலாவது set apart. பிரித்தெடுத்தல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Set apart. பிரித்தெடுத்தல். God have created millions of the people in the world. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். God have created man and woman. கர்த்தர் ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கி இருக்கிறார். And God bless them, be multiply and spread all over the world. நீங்கள் பெருகி இந்த உலகம் முழுவதும் செல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். But midst of the biggest crowd, the millions of crowd, God have set apart only 12 person and they anointed them and called them apostles. இவ்வளவு ஜனங்கள் இருக்கும் மத்தியிலே அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவளை அபிஷேகம் பண்ணி அவளை அப்போஸ்தலன் என்று கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். This separation is called the holiness or the kadesh. இந்த பிரித்தெடுத்தலுக்கு தான் பரிசுத்தம் அல்லது எபிரேய வாசையில கடஷ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. You can see thousands of people are living in Nagarkoil. இந்த நாகர்கோயில பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிறார்கள். And hundreds and hundreds of people are living in our own street. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தெருவிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். But God has selected you. ஆனா கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். God has set apart you. கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். God have given you the idea to come to attend in the church of God, that means the set apart. கர்த்தர் உங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்க முடியாய் பிரித்தெடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. This is the meaning of kadesh. இதுதான் kadesh என்பதற்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற முதல் பொருளாய் இருக்கிறது. Always God is separating some people for his own purpose. கர்த்தர் எப்பொழுதே ஒரு சில ஜனங்களை பிரித்தெடுக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. You are going to the vegetable shop. நீங்கள் ஒரு காய்கறி கடைக்கு செல்கிறீர்கள். You are seeing many fruits and vegetables are there. நீங்கள் நிறைய பழங்கள் மற்றும் கனிகளை இருப்பதை அந்த இடத்திலே பார்க்கிறீர்கள். Oh, bundles of ladies fingers are there in the shop. வெண்டைக்காய். நிறைய வெண்டைக்காய் இருப்பதை பார்க்கிறீர்கள். And what you are doing there? இப்பொழுது நீங்கள் அங்க என்ன செய்கிறீர்கள்? Just you take it and select something. ஆனா அந்த இடத்துல நீங்கள் ஒரு சில காரியங்களை நீங்கள் எடுக்கிறீர்கள். On the basis of which is very small anger. எது ரொம்ப சின்னதாய் ரொம்ப அழகா இருக்கிறதுன்னு பார்க்கிறீர்கள். And which is very tender and very beautiful, you are selecting something. எது அழகா இருக்கிறதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். This is called the kadesh. இதுதான் kadesh என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. That is called the holiness. அதுதான் பரிசுத்தப்படுத்துதல். In many ways God selected some people for his purpose. That is called the holiness. பலவிதமாய் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அதான் பிரித்தெடுத்தல், அதான் ஹோலி பரிசுத்தமாக்குதல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. You are in the side of that selection,
That means you are having the holiness. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் இருப்பீர்களானால் நீங்கள் பரிசுத்தப்பட்டவர்கள். If you are not in that selected place, that means you are not having the holiness. நீங்கள் அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் இல்லை என்றால் நீங்கள் பரிசுத்தமற்றவர்கள். You analyze yourself. உங்களை தானே நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். You find out the real nature. நீங்கள் உண்மையான குணாதிசயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். You pray with the Lord. ஆண்டவராக இயேசுவோடு கூட ஜெபம் செய்யுங்கள். Heavenly Father. அன்பான தகப்பனே. Lord, give me the strength to stand in the selected place. நாம் உமக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். If you pray like this each and every day. நீங்கள் இதே போல ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்வீர்களானால். If you have a desire each and every day. உங்களுக்குள்ளே ஒரு விருப்பம் வருமேயானால். Day after day God will make you a holy person. ஒவ்வொரு நாளாய் கர்த்தர் உங்களை அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தவர் வல்லவராய் இருக்கிறார். God will make you to stand in the right hand of Jesus Christ. உங்கள் அவருடைய வலது பார்சத்திலே உங்களை நிற்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார். Day will come. ஒரு நாள் வரும். You will hear the trumpet sound. எக்காலத்தின் தொனியை கேட்பீர்கள். And the angels will come down from the heaven. தூதர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவார்கள். And he will say that my son, you are selected one, you are a holy one, come and participate in the kingdom of God. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ வேறு மனுஷனாய் இருக்கிறாய், பரிசுத்தப்பட்டவன் என்று சொல்லி உன்னை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் உன்னை வழிநடத்துவார்கள். Oh, that day will be a very happiest day. அந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாய் இருக்கும். Oh, God will wipe away all your tears. கர்த்தர் உன்னுடைய கண்ணீர் அனைவற்றையும் அவர் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். You will forget all the things which happen in your life in the past. கடந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை உங்களுக்கு மறந்து போய்விடும். And God will turn your tears into happiness. கர்த்தர் உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். This is the first meaning of Kadesh, that is called set apart. இதான் கேடஷுக்கு கொடுத்திருக்க முதல் அர்த்தமாய் இருக்கிறது, பிரித்தெடுத்தல். And what is the second meaning of the word Kadesh? இரண்டாவதாக கேடஷுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? I referred with a dictionary. நான் என்னுடைய அகராதியோடு கூட நான் பார்த்தேன். This is not an ordinary dictionary. இது ஒரு சாதாரண ஒரு அகராதி அல்ல. This is a Bible dictionary. இது ஒரு வேதாகம அகராதியாய் காணப்படுகிறது. That is giving another beautiful meaning in English. அது மிக அழகான ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது. I saw that word in the Bible dictionary about the word Kadesh. அந்த வேதாகம அகராதியோடு கூட நான் வார்த்தையை பார்த்தேன். That is called sanctification. அது எழுதப்பட்டிருந்தது புனிதமாக்கப்படுதல். Sanctification. புனிதமாக்குதல். Hallelujah. Hallelujah. Just you listen here, you are earning money and you have the bundle of money in your hands. நீங்கள் ஒரு காரியத்தை யோசியுங்கள். நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க. உங்க கரங்களில் நல்ல ஒரு கெட்டுக்கட்டான காசுகள் இருக்கிறது. For example, 50,000 rupees you are earning per month as a salary. உதாரணத்திற்கு 50,000 ரூபாய் உங்களுடைய மாதம் வருமானம் உங்களுக்கு இருக்கிறது. So it may come in the good way or in the bad way. I'm not judging anybody else. ஒருவேளை அது நல்ல நல்ல எண்ணத்தோடு வரலாம், அல்லது தீய எண்ணங்களோடு வரலாம். அது நான் சொல்வதற்கு நான் ஆள் அல்ல. But these 50,000 are in your hand. This is your money. இந்த 50,000 ரூபாய் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. இது உங்களுடைய காசாய் இருக்கிறது. But in the in the in the initial weeks comes, what you are thinking when you are coming to the church of God? முதல் வாரத்திலே வரும் பொழுது, கர்த்தருடைய சபைக்கு வரும் பொழுது நீங்க என்ன யோசிக்கிறீர்கள்? Just you taking the small tithe from the 50,000. கொஞ்சமாய் ஒரு தசம பாகத்தை கர்த்தருக்கு என்று நீங்கள் எடுக்கிறீர்கள். From that 50,000 you are taking the tithe. அந்த 50,000 ரூபாயிலிருந்து கத்தருக்கென்று நீங்கள் ஒரு தசகம பாகத்தை எடுக்கிறீர்கள். How much is the tithe? அந்த தசம பாகம் எவ்வளவா இருக்கும்? Out of 50,000. 50,000 ரூபாயிலிருந்து you are taking 5,000. ஒரு 5,000 ரூபாய் கத்தருக்கென்று. This is the tithe. இதுதான் தசம பாகம். And put it in the small cover. ஒரு சின்ன ஒரு கவரிலே போட்டு. And you are praying like this. இவ்விதமாய் நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள். This money is not because of my strength, O God. இந்த காசு என்னுடைய பலத்தினால் வரவில்லை. Lord, many people have more strength than me, but they are not earning more than 50,000. என்ன விடவும் பலசாலிகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கூட இந்த 50,000 கிடைக்கவில்லை. Lord, this is not because of my knowledge, because many people are in this world have more knowledge, but they are not earning 50,000 in the month.
இது என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய ஞானம் உடையவர்கள் கூட அந்த 50,000 ரூபாய் அவரால் சம்பாதிக்க முடியவில்லை. This is your the grace of God. இது உம்முடைய கிருபையாய் இருக்கிறது. You have given me this wonderful money from your hand, O God. இந்த காசை உம்முடைய கரங்களிலிருந்து நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். So I have taken this 5000 rupees as a tithe. நான் இந்த 5000 ரூபாய் உமக்கென்று நான் கொடுக்க போகிறேன். And you are bringing your tithe to the temple of God. அந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீ கொண்டு வருகிறீர்கள். And you place it upon the offering box. இப்போ அந்த காணிக்கை பெட்டியிலே அதை நீங்கள் போடுகிறீர்கள். What is the meaning of this 5000? இந்த 5000 ரூபாய்க்கு என்ன அர்த்தம்? This is a sanctification. இதுதான் புனிதமாக்குதல். Oh God is sanctifying this 5000 out of the 50000 rupees. அந்த 50000 ரூபாயில இருந்து கர்த்தர் அந்த 5000 ரூபாயை அவர் புனிதமாக்குகிறார். 5000 are in your hand. 45000 ரூபாய் உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. That is your earning. அது உங்களுடைய சம்பாதியமாய் காணப்படுகிறது. Apart from this 45000, this 5000 is sanctified by the Lord God. அந்த 45000 ரூபாயிலிருந்து இந்த 5000 ரூபாய் புனிதமாக்கப்படுகிறது. You are praying. நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள். And have 3 or 4 children. 3-4 குழந்தைகள் இருக்கிறார்கள். And you select one child. ஒரு குழந்தையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். And dedicated them. அவர்களை எல்லாவற்றிலும் காட்டிலும் இந்த குழந்தை ஒரு புனிதமாக்கப்பட்ட ஒரு குழந்தையாக காணப்படுகிறது. This is the meaning of sanctification. இதுதான் புனிதமாக்குதல் என்ற அர்த்தம். God have sanctified me. கர்த்தர் என்னை புனிதமாக்கி இருக்கிறார். God have sanctified you. கர்த்தர் உங்களை புனிதமாக்கி இருக்கிறார். Out of your family. உங்கள் குடும்பத்திலிருந்து. Oh, out of your small village. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கிராமத்திலிருந்து உங்களை கர்த்தர் புனிதமாக்கி இருக்கிறார். Out of this Nagarkoil. நாகர்கோவில் கர்த்தர் உங்களை புனிதமாக்கி இருக்கிறார். God have sanctified you. கர்த்தர் உங்களை புனிதமாக்கி இருக்கிறார். According to the sanctification, just you decided to walk step by step in the step of our Lord Jesus Christ. புனிதமாக்குதலிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். This is the meaning of Kairos. இதுதான் கேடஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு மொழிபெயர்ப்பு. Every day you pray, heavenly Father, sanctify me. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பரிசுத்தப்படுத்துங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். All my deeds. எல்லா காரியத்திலிருந்தும். Oh, in all accord, all my actions and works. எல்லா காரியங்களிலிருந்தும், எல்லா வேலைகளிலிருந்தும். Lord, sanctify me. நீர் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். And one day you will tell me you are holy. ஒரு நாள் கர்த்தர் சொல்வார், நீர் பரிசுத்தமுள்ளவன். Number 1 meaning is set apart. முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், பிரித்தெடுத்தல். Number 2 sanctification. இரண்டாவது பார்த்தோம், புனிதமாக்குதல். What is the third meaning? மூன்றாவதாக என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? Consecration. அபிஷேகம் செய். The Bible dictionary is giving the third meaning for the Kairos is consecration. வேதாகம அகராதி இவ்விதமாய் ஒரு மொழி ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறது, அது அபிஷேகம் செய். Oh, that is a consecration. அபிஷேகம் செய். God appointed the first king Saul as a king over the whole the country of Israel. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு ராஜாவை கொண்டு வருகிறார். அவருடைய பெயர் சவுல். He was a king for the 12 tribes. அவன் 12 கோத்திரங்களுக்கு அவன் தலைவனாய் இருக்கிறான். Oh, he was the very greatest and the first king over the country of Israel. இஸ்ரவேல் நாட்டின் முதல் தலைவனாய் சவுல் வருகிறான். But one day God is watching, his character was not good. ஒரு நாள் கர்த்தர் அவனை பார்க்கிறார், அவனுடைய குணாதிசயம் சரி இல்லாதவனாய் இருக்கிறான். Oh, his way are not in the way of God, but apart from the way of God he turned into another side. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நடந்து வராதவனாய் வேறு இடத்தை தாண்டி செல்கிறவனாய் இருக்கிறான். So God decided to appoint another king instead of this king Saul. கர்த்தர் இவனுக்கு பதிலாக இன்னொருவனை ராஜாவாக்கும் முடிய கர்த்தர் விரும்பினார். God said to Samuel, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, you take the anointing oil. நீ அபிஷேக எண்ணெயோடு கூட, in the small horn of the ram. ஒரு ஆட்டின் கொம்பிலே, and you take the anointing oil. அந்த அபிஷேக எண்ணெயோடு கூட, just you go to the house of Esau. நீ ஈசுவனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். Just you have to anoint one person as a king over Israel and just you do that work.
நீ அதிலே ஒருவனை இந்த இஸ்ரவேலின் ராஜாவாக நீ அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கூறினார். Eight brothers in that house. அந்த வீட்டிலே எட்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். Oh, this fellow do not know who is God is going to anoint as a king over Israel. சாமுவேலுக்கு தெரியாது கர்த்தர் யாரை இஸ்ரவேலுக்கு தலைவனாய் அபிஷேகம் பண்ண போகிறார். And the father bring first son. அந்த தகப்பனார் முதலாவது இருக்கிற மகனை கொண்டு வருகிறார். He was very strong and bold. அவன் மிக பலசாலியாய் இருக்கிறான். And this Samuel think that he is a king I am going to anoint. சாமுவேல் எண்ணுகிறான் இவன் தான் ராஜாவாக இருப்பான், இவனை நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். With a small voice God is talking. Man is watching the outward thing, but I am watching the inward thing. கர்த்தர் இவ்விதமாய் பேசுகிறார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். Oh, many times the people are watching the outward things. நிறைய நேரத்தில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்க்கிறார்கள். Oh, if any person will wear the modern dress, they will judge that they are not the Christian fellows. சிலரை பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் உடைகளை அணியும் பொழுது அவர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார்கள். This is a thinking of this world. இதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. If any person wear the small ornaments or any chains and come with a gentleness, the people will think that they are not Christians. They will go to the hill. They will not come to the temple, paradise. சிலரை பார்க்கும் பொழுது சின்ன காரியங்களை அவர்கள் அணிந்திருக்கும் பொழுது அவர்களை பார்த்து இவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். Oh, they will think that the white and white, if anybody will wear that, surely they will go to the temple, heaven or the paradise. சிலர் நினைக்கிறார்கள் அவர்கள் வெள்ளையும் வெள்ளையும் அணியும் பொழுது அவர்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்று நினைக்கிறார்கள். But only the God have to judge everybody. ஆனால் கர்த்தர் தான் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும். Oh, the people will see the outward thing, but God will see the internal heart. ஜனங்கள் வெளிப்பிரகாரமான சரீரத்தை பார்க்கிறார்கள், ஆனால் கர்த்தர் உங்கள் உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். God said, I have rejected him, send him away. This is not the king. இவனை நான் ராஜாவாக அபிஷேகம் செய்வதில்லை, இவனை அனுப்பிவிடு என்று கூறுகிறார். And he brought the another son. அவன் மற்றொரு குமாரனை அழைத்து வருகிறார். God said, not this fellow, send him away. இவன் அல்ல, இவனையும் அனுப்பிவிடு என்று கூறுகிறார். Like that he brought seven sons. இதே போல அவன் ஏழு சகோதரர்களை அழைத்து வருகிறார். And finally Samuel asked, do you have any more son? இப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், உனக்கு வேறு ஏதும் குழந்தைகள் இருக்கிறதா? Now this fellow says, yes, I have one more son, but he is tired, he is in the forest after the great flock. இப்பொழுது அவன் சொல்கிறான், எனக்கு இன்னொரு மகன் இருக்கிறான், அவன் காட்டுக்குள்ளே இருக்கிறான் என்று கூறுகிறார். Go and bring that fellow, still that time I will wait. சாமுவேல் கூறுகிறார், நீ அவனை அழைத்து வா, அதுவரைக்கும் நான் காத்திருக்கிறேன் என்று கூறுகிறான். அவன் ஒரு தாவீதே, ஒரு அழகான ஒரு வாலிபனை அவன் அழைத்து வருகிறான். Outwardly he is not very strong and bold and height. வெளியே பார்க்கும் பொழுது அவன் ஒரு பலசாலியும் அல்ல, ஒரு நெட்டையானவனும் அல்ல. But Bible says very very small and handsome and beautiful fellow. வேதபுஸ்தம் சொல்லுகிறது அவன் ரொம்ப அழகான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். God said, this is the particular man. கர்த்தர் அவனை பார்த்து சொன்னான், இவன் தான் நான் தேர்ந்தெடுத்த குமாரன். I have selected him. நான் இவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். I have selected him. நான் இவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். The same word Jesus is telling you, dear brothers and sisters, I have selected you. அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இதே வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். I have selected you so that you have come to this church to worship the Lord. நான் உங்களை தேர்ந்தெடுத்தபடியால் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறீர்கள். Without my selection you cannot come to this place to worship God. என்னுடைய தேர்ந்தெடுப்பு இல்லவென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. Many people in the world at the same time they are sitting before the television and watching and smiling, but you are in the temple of God. நிறைய ஜனங்கள் இந்த நேரத்தில் தொலைக்காட்சிகளுக்கு முன்பதாய் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவள் கர்த்தரை ஆராதிக்க வரவில்லை. But you are consecrated by the Lord. ஆனால் நீங்கள் கர்த்தராலே அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். Say hallelujah. Hallelujah. You are consecrated for the Lord Jesus Christ. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்காய் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். He took that small horn and the oil of anointing and poured upon the head of David
and anointed him as the king over the whole Israel. அவர் இப்பொழுது அந்த கொம்பை எடுத்து அதில் இருக்க அபிஷேகம் எண்ணெய் ஊத்தி அவனை அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார். And embraced him. அவனை கட்டி அணைத்து and kissed him. அவனுக்கு முத்தம் அணைத்து and said. அவனை பார்த்து Oh king of Israel be happy and live for God and ever ever. இஸ்ரவேலின் ராஜாவே நீ சந்தோஷமாய் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ ஆராதிக்க வேண்டும் என்று கூறினார். ஹalleluya ஹalleluya gave him the benediction. அவனுக்கு அவனை அவர் ஆசீர்வதித்தார். ஹalleluya ஹalleluya dear children of God, அருமையான தேவ ஜனங்களே, you are set apart for the Lord God, that is holiness. நீங்கள் கர்த்தருக்காய் வேறு பிரித்தவர்கள். You are sanctified for God, that is holiness. நீங்கள் கர்த்தருக்காய் புனிதமாக்கப்பட்டவர்கள். Number 3, you are consecrated for God as the king, dedicated for God, you are holy. நீங்கள் கர்த்தருக்காய் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். And with one more thing I would like to conclude my sermon. ஒரே ஒரு காரியத்தோடு கூட நான் இந்த காரியத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். This is the fourth word given to indicate the word kadesh, that is hallowed. Hallowed. நாலாவதாக ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமான என்று ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In the Lord's prayer we are saying that heavenly Father, hallowed be thy name. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Amen. Whenever we say the prayer of Lord's prayer, we confess like this: Oh Father which art in heaven, hallowed be thy name. நாம் பரமண்டல ஜபத்தை சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் கூறுகிறோம். Oh, the fourth word to indicate the word kadesh is hallowed. நாலாவதாக ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது பரிசுத்தமான என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. All purity. எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். All aspects purity. எல்லா காரியத்திலும் நாம் பரிசுத்தப்பட வேண்டும். There are three holiness we need in our personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூணு விதமான பரிசுத்தம் நமக்கு காணப்பட வேண்டும். Number 1, we should have the holiness in our body. நம்முடைய சரீரத்தில் நாம் பரிசுத்தப்பட பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். We cannot defile this body with anything. நாம் இந்த சரீரத்தை நாம் எதோடு கூட கரைப்படுத்த கூடாது. Many people are defiling this body with the wrong drinks. சிலர் தவறான குடிக்கிறதுனால தன்னுடைய சரீரத்தை அவர்கள் கெடுத்துக் கொண்டுள்ளார்கள். Some people are corrupting the body with eating of some ugliest things. சிலர் மோசமான சாப்பாடை சாப்பிடுவதனால் அவர்கள் கரைப்பட்டு விடுகிறார்கள். Because Bible says this body is the temple of our Lord Jesus Christ. வேத புத்தகம் சொல்லுகிறது, இந்த சரீரமானது கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. As you are living as this is a rented house, we are living in this body. நாம் இந்த சரீரத்திலே ஒரு வாடகை வீட்டிலே நாம் இருப்பதை போல் இருக்கிறோம். We have no right to claim anything without the permission of the owner. He is the Lord Jesus Christ. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உத்தரவில்லாம நான் இந்த காரியத்தை நாம் செய்ய கூடாது. So if you want to cut your hair, just you get the permission from our Lord Jesus Christ. நாம் தலை முடியை வெட்ட வேண்டுமானால் அதுக்கும் கர்த்தரிடமிருந்து நாம் ஒரு கட்டளை பெற்றுக்கொள்ள வேண்டும். If you want to wear any dress, just you have to get the permission from our Lord Jesus Christ. நாம் எந்த ஆடையை அணிய வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். You go to the textile shop. நாம் ஒரு துணி கடைக்கு செல்கிறோம். For example, Pothis. ஒரு உதாரணத்துக்கு நாம் போத்தீஸுக்கு செல்கிறோம். And you have to do a small prayer. நாம் ஒரு சின்ன ஒரு ஜபத்தை செய்ய வேண்டும். Heavenly Father, I need a pant shirt. எனக்கு ஒரு நல்ல ஒரு பேண்ட் சட்டை வேண்டும். Shall I take this pant shirt? நான் இந்த ஆடைகளை நாம் எடுக்கலாமா? Do you like this? உமக்கு இது பிரியம் தானா? If your conscience will say that yes, you can take that shirt. உங்களுடைய எண்ணங்கள்ல ஆம் என்று தோணுமானால் நாம் அதை வாங்கிக் கொள்ளலாம். If your conscience will say that no, this is not please your Lord Jesus Christ, don't take that. உங்களுடைய இதயம் இது கர்த்தருக்கு நல்லதா இருக்காது என்று தோன்றுமானால் அதை எடுத்து விட கூடாது. So dear children of God, you should have a holiness in your own body. நம்முடைய சொந்த இதயத்தில் நாம் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். Number 2, what do you need the holiness? இரண்டாவதாக நமக்கு எதிலே பரிசுத்தம் வேண்டும்? In your voice, verbal holiness. நீங்கள் பேசுவதிலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Many people are corrupting their spirituality
by their using the ugliest word. நரே பேரே பார்க்கும் பொழுது மோசமான வார்த்தைகளை பேசுவதனால் அவருடைய பரிசுத்தமான ஜீவியம் கரைபடுகிறது. Oh, we cannot say that they are Christians. நாம் அவர்களை பார்த்து சொல்ல முடியாது இவர்கள் கிறிஸ்தவர்கள். Because their verses are very worst words. ஏனென்றால் அவர்களுடைய வாயில் வருகின்ற வார்த்தைகள் மிகவும் கேவலமான வார்த்தைகளாக இருக்கிறது. Be careful. கவனமாய் இருக்க வேண்டும். What you are speaking, then you cannot recollect it back. நாம் பேசினதை திரும்பவும் அது பெற்றுக்கொள்ள முடியாது. Maybe you will lost the money, you can get it back. ஒருவேளை பணத்தை இழந்திருந்தால் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். Maybe you will lost your silver or gold, you can earn it back. தங்கமோ வெள்ளியோ இழந்திருந்தால் அதை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். But two things you cannot get it back. இரண்டு காரியங்களை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. Number one, it is very hard to earn it back your health. உங்களுடைய நல் பலனை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. And second thing, you cannot get it back. இரண்டாவதாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், that is your speaking. நாம் பேசின வார்த்தைகள். Many times we are speaking about our neighbors. நாம் பல நேரங்களில் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நாம் குறை சொல்கிறோம். Oh, we are always complaining about others without any cost. எந்த காரணமும் இல்லாம பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நாம் குறை சொல்கிறோம். Oh, we never think about God will judge our all of our speaks. கர்த்தர் நாம் பேசுவது எல்லாவற்றையும் அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். You should be very careful. நாம் கவனமாய் இருக்க வேண்டும். So first we should have the holiness in our body. முதலாவதாக நம்முடைய சரீரத்திலே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Second thing, we should have the holiness in our speaking. இரண்டாவதாக நாம் பேசுவதிலே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். And third thing, that is the internal holiness. மூன்றாவதாக உள்ளான ஒரு பரிசுத்தம் பெற்றிருக்க வேண்டும். That we should have the holiness in our thinking. நம்முடைய எண்ணங்களில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Many people outwardly they are very holy. சிலரை பார்க்கும் பொழுது வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமாக இருக்கிறார்கள். They are worshiping God. நன்றாய் ஆராதிக்கிறார்கள். They are singing God. நன்றாய் பாடுகிறார்கள். But inwardly their thinkings are very very worst. ஆனா உள்ளான வாழ்க்கையில் அவருடைய எண்ணங்கள் தவறாய் காணப்படுகிறது. If we have small equipments to find out your thinking or thought, what I will think about you. இப்பொழுது ஒரு கருவி நீங்க உங்களுடைய எண்ணத்தை கண்டுபிடிக்க இருக்குமானால் நான் உங்களை குறித்து என்ன எண்ணுவேன்? Without the instrument you cannot find my thinkings. அந்த கருவி இல்லாமல் நான் நினைப்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. Just like the doctors are using a small scanning machine. If anybody will discover a small mission of it, to find out your thinking, so what they will think about you. The maruthural vaithirukkira the scanning machine pola oru kariviye kandupidipaaranaal naan ungalai kurithu enna enna mudiyum. They will fix that small machine with your hands and they will operate that. All the things what you are thinking that will come into the screen. What will happen? நம்முடைய கரங்களை மாட்டிக்கொண்டு அந்த கம்ப்யூட்டரை ஆன் செய்வானால் நாம் நினைப்பது அந்த இடத்துல கடந்து வருமானால் நான் என்ன நடக்கும்? Hallelujah. Hallelujah. Just like you think that. Always you are watched by our Lord God. எப்பொழுதும் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு தேவனால் கண்காணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Because the scanning machine of God is watching you each and every time. கர்த்தருடைய அந்த ஸ்கேனிங் மிஷின் உங்களை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறது. You may be in your bedroom. ஒருவேளை நீங்கள் உங்கள் படுக்கை அறையில் இருக்கலாம். Or you may be in your working place. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கலாம். You may be in your traveling place. நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். Anywhere in the world. நீங்கள் எங்கே இருந்தாலும். But you are watched by the Lord God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். The eyes of God is watching you. அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. But in midst of this all the situation. எல்லா சூழ்நிலைக்கு நடுவிலே. God said one thing. கர்த்தர் இவ்விதமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். I am holy. நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். I am holy. நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். You be holy. நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். Have a desire to have the holiness in your life. உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். And God will give you the holiness. கர்த்தர் உங்களுக்கு அந்த பரிசுத்தத்தை கொடுப்பார். God will cleanse you. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். And God will wash your sins. கர்த்தர் உங்கள் பாவங்களை கழுவுவார். And God will change your sin from the darkness to the white folds as the snow. கர்த்தர் இருட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு பனியை போல உங்களை மாற்றுவார். And you will be a
holy person in the world. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜனங்களாக இருப்பீர்கள். May the Lord God will give you and grant you the holiness in your personal and the family life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்தத்தை கொடுப்பாராக. Shall we pray? நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோமா? All of you stand up. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Hallelujah. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Oh Jesus. நன்றி ஆண்டவரே. Hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. Hallelujah. கர்த்தர் இந்த நாளிலே அஞ்சபம்.